ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிப்ஸ் 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு செகண்ட் ஸ்பீஸு. கஸ்டமர் வந்து இதை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசம்பிள் 5.1 எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் இது வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர் வரும், ஒரு சப் ஊஃபர் வரும் உங்களுக்கு. இது வந்து கம்பெனி ஐட்டம், ஃபிலிப்ஸ் கம்பெனி ஐட்டம், ஓகேங்களா. இதோடைய சவுண்ட் வந்து நல்ல கிளாரிட்டியாக இருக்குது நான் செக் பண்ணி பார்த்த வகையில். முக்கியமாக சொல்லப்போனால் இது வந்து ஓப்பன் பண்ணாத பீஸ், அதாவது சர்வீஸ் எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து இதோடைய வந்து எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. சப் ஊஃபர், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரவுண்ட் சிஸ்டம்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் அவங்க நம்ம செட் வாங்கிட்டு போனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. நம்ம கிட்ட கொடுக்குறது பேக்கோடு எல்லாமே வந்திருக்கு, அப்படி பக்காவாக இருக்குது பேக்கிங்லேயே. பேக்கிங்லேருந்து எடுத்து தான் உங்களுக்கு பிரித்து வச்சு உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 ஹோம் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது ஹோம் தியேட்டர் கிடையாது, இது ஸ்பீக்கர் சிஸ்டம், ஓகேங்களா. 5 சேனல், ஒரு சப்வூஃபர் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பில் பிரிகிற மாதிரி சரவுண்டோ சென்ட்ரோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் வந்து லெஃப்ட் ரைட் பிரியும், ஸ்டீரியோ நார்மலாக எப்படி பிரியுமோ அந்த மாதிரி பிரியும். ப்ளஸ் வந்து சப்வூஃபர் வந்து உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் 3 இன்ச்சு வந்து போட்டிருப்பாங்க. இதில் சப்வூஃபர் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு உங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரு பாட்டு கேட்கணும், ரொம்ப சவுண்ட் இல்லாமல் மீடியமான சவுண்டில் வச்சு, அதுக்காக இது சவுண்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சவுண்டு வச்சு கேட்குறது பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுலேயே 5 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சில் இருக்குது. அதாவது சவுண்டோடைய வால்யூம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். இப்போ என்ன கேட்டால் இதுவே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வீட்டுக்கு தாராளமாக இது போதும். சும்மா நார்மலாக ஒரு பாட்டு கேட்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இதுவே போதும் தாராளமாக. ஆனால் ஒரு படம் பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா இது வந்து சரவுண்டோ சென்ட்ரோ அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் உங்களுக்கு வந்து இருக்காது. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் படிக்கும், ஓகேங்களா. சரவுண்ட் பிரியும், பிரியாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த சரவுண்டு பிரிகிறது, சென்டர் பிரிகிறது, அந்த மாதிரி வாய்ஸ் கேட்குறது வந்து ரொம்ப வந்து மைல்டான ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் சரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா அதோடய டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆனால் வரும், ஆனால் ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த சரவுண்டு பிரியுது அப்படிங்கிறத உங்களால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சில் போய் நம்ம வாங்கக்கூடிய 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ், 2.1 ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீரியோ என்ன வேலை பார்க்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சப்வூஃபர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நார்மலாக ஒரு பேஸ் எஃபெக்டோட சிம்பிளாக, அதாவது நறுக்குன்னு ஒரு பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஓகே, இது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ப்ளூடூத் இருக்குது, பென்ட்ரைவ் இருக்குது, எஸ்டி கார்டு போட்டுக்கலாம், டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம் பின்னால், டிவிடி பிளேயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு 5.1 அந்த டிவிடி பின்லேருந்து வரக்கூடிய அவுட் எடுத்து இதில் ஒரிஜினல் 5.1 நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் 5.1க்கும் ப்ரோலாஜிக்குக்கும் வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இது ஒர்க் ஆகிறது ப்ரோலாஜிக்கில் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரிஜினல் 5.1 டிவிடி பிளேயர்லேருந்து எடுத்து இந்த பின்னை வந்து இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு அதில் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் 5.1 வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு கொடுக்கும். ஏன்னா ப்ராசஸ் நடக்கிறது ஃபுல்லாகவே உங்கள் டிவிடி பிளேயரில் ப்ராசஸ் ஆகிடும். இது ஜஸ்ட் ஆம்ப்ளிஃபை பண்ணி உங்களுக்கு சிக்னலில் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரிஜினல் 5.1 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. இதுவே நீங்கள் பென்ட்ரைவ் மூலியமாகவோ இல்லைனா வந்து ப்ளூடூத் மூலியமாகவோ கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ரோலாஜிக்கில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணாத பீஸ். ஓப்பன் பண்ணாத பீஸ்னால் என்ன சொல்ல வரேன்னா சர்வீஸ் பண்ணாத பீஸ், அப்படியே கம்பெனியில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது, ஓகேங்களா. சர்வீஸ் எதுவும் பண்ணலை. ஏன்னா நான் கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட விசாரித்து அது போக நானும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு செகண்ட் செட்டுமே வந்து நான் எடுக்கிறேன். ஏன்னா இது எதுக்காக எடுக்கிறேன்னா நம்மக்கிட்ட சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, அண்ணா கம்மி பட்ஜெட்டில் இருக்குதா அண்ணா, ஒரு 5.1 இருக்குதா, ஒரு 2.1 இருக்குதா, இல்லை ஒரு ஸ்டீரியோ இருக்குதா, கம்மி பட்ஜெட்டில் இருக்குதாண்ணா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு ஆசைப்படுவாங்க, நானும் ஒரு வீட்டில் வந்து ஒரு சிஸ்டம் ஸ்பீக்கர் சிஸ்டம் வைக்கணும், ப்ளூடூத்தில் பாட்டு கேட்கணும், பென்ட்ரைவில் போட்டு பாட்டு கேட்கணும் ஆசைப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு தான் இந்த மாதிரி செகண்ட் ஸ்பீஸ் நான் எடுத்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஏற்கனவே ஒரு செப்ரானிக்ஸ் ஒன்று பார்த்தோம்,
அது சேல்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்ஸ் கம்பெனி, ஃப்ளிப்ஸ் ஒரு நல்ல கம்பெனி தான். இது கேட்குறதுக்கு அருமையாக இருக்கும், ரொம்ப வந்து உங்களுக்கு இறைச்சலாக இருக்காது, எல்லாமே பக்காவாக இருக்குது. உங்களுக்கு பேக் சைடில் நான் காட்டுறேன். இதில் கனெக்டிவிட்டி போர்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ளூடூத் இருக்குது, எஃப்எம் இருக்குது, பென்ட்ரைவ் இருக்குது, எஸ்டி கார்டு போட்டுக்கலாம், பின்னாடி வந்து ஸ்டீரியோ ஆக்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம், 5.1 இன்புட் கொடுத்துக்கலாம். 5.1 இன்புட்டுக்கும் ஸ்டீரியோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டீரியோ ஆக்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா ப்ரோலாஜிக்காக ஒர்க் ஆகும், 5.1 இன்புட் கொடுக்குறது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிஏ பின்னு 6 பின்னு வந்து பின்னால் இன்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து டிவிடி பிளேயர்லேருந்து எடுத்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போலாம் யாரும் அதை யூஸ் பண்ணுறது இல்லை மேக்ஸிமம், இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு பின்னாடி நான் காமிக்கிறேன், பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபிலிப்ஸ் மல்டிமீடியா ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துக்குறாங்க. இங்கே இன்புட் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆண்டனா, இது ஆண்டனா சொல்வதுக்கான அந்த ஒரு இது. இது பார்த்திங்கன்னா டிவி இன்புட் கொடுக்குறதுக்காக, அதாவது லெஃப்ட் ரைட், இது வந்து ஸ்டீரியோ பின்னு தான். இது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ரோலாஜிக்கில் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா சிடி லைன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சென்டரு, சரவுண்டு, சப்வூஃபர் எல்லாமே கொடுத்துக்கலாம். 5.1 டிவிடி பிளேயருடைய இன்புட் வந்து இதில் கொடுத்துக்கிட்டு நம்ம டிவிடி பிளேயர் செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5.1 ஒரிஜினல் 5.1 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன்ஸ் எல்லாமே, சென்டரு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு. ஸோ இது எல்லாமே ஸ்பீக்கருடைய பின்னு குத்திருக்கோம் நம்ம. ஓகேங்களா, இதுதான் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு வந்துடும் இங்கே. ஓகேங்களா, இது வந்து ஓப்பன் பண்ணாத பீஸு, அப்படியே இருக்கிற பீஸ். ஏன்னா ஓப்பன் பண்ண பீஸை நான் மேக்ஸிமம் வாங்குறது இல்லை, ஏன்னா சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. சர்வீஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கேரண்டியாக வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், என்றைக்குமே எடுக்கும்போது சர்வீஸ் பண்ணாத பீஸ், ஓப்பன் பண்ணாத பீஸாக இருந்தால் தான் நான் எடுப்பேன். அதே மாதிரி இதுவும் ஓப்பன் பண்ணாத பீஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பீஸில் வந்து முக்கியமான விஷயம் ரிமோட் வந்து கிடைக்காது உங்களுக்கு. பட் இது ஃபுல் ரிமோட், கம்பெனி ரிமோட்டோட உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கம்பெனி ரிமோட்டோட உங்களுக்கு வந்துடும். ஏன்னா செகண்ட் பீஸ் நீங்கள் வாங்கும்போது இதில் ஒரு இதுலன்னு இல்லை, பொதுவாகவே நம்ம செகண்ட் பீஸ் வாங்கும்போது நம்மளுக்கு ரிமோட் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் இதில் வந்து ரிமோட் வந்து இன்பில்டாகவே கொடுத்துட்றாங்க. அதில் பேக்கிங்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது வந்து கம்பெனியோட ரிமோட்டு தான், ஒரிஜினல் ரிமோட்டு தான் இது வந்து, சரிங்களா. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செலக்ட்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சென்டரு, சப்பு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வால்யூம் கூட்டி குறைச்சிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மற்ற 5.1 நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக, அதாவது கம்மி பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன், ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சென்டரு, அடுத்து பார்த்திங்கன்னா சப்பு, சப்புக்காக பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய வால்யூம் எல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் போனாலும் கம்மி பட்ஜெட்டில் வாங்கும்போது இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ரிமோட்லேயோ இல்லை இந்த மாதிரி 5.1லேயோ கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ஃபிலிப்ஸ் 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா. புதுசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 கிட்ட வரும். இது செகண்ட் பீஸு, நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பீஸ், அதனால் இதில் பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா ரேட் சொல்கிறாங்க கஸ்டமர். நீங்கள் பாருங்கள், நேரில் வாங்க, உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க.